எல்லா புகழும் இறைவனுக்கே. நித்தம் நித்தியம் நிம்மதியாக இருப்பது சத்தியமாய் சாத்தியம் என்று சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து என் பேர் மணிகண்டன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து யூத் லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு தேவைப்படுற சில என்னோட பேச்சு மொழிகள் மூலியமாக என்னோட தாட்ஸ் எல்லாம் நான் பயந்துட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பயந்துட்டு வரேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். ஸோ அதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவ். ஸோ டைம் யூஸ் பண்ணாங்க வாங்க வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, எதை பற்றி நம்மளாம் பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் இப்போ காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்துட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் நீட்ஸு, ஸோ காலேஜுக்கு போகணுன்னா கூட ஹாஸ்டல் இல்லாதவங்க கூட என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன். நீங்கள் வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறனால கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களை காலேஜுக்குள்ளே உள்ளேறே அலோவ் பண்ணுவாங்க. என்னென்னா, அந்த நீங்கள் டோஸ் போட்டீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டோஸ் அந்த வேக்சின் போட்டிருப்பீங்க இல்லை, கோவிட் வேக்சின் இல்லை கோவிஷீல்டு, அந்த வேக்சின்கான அந்த சர்டிஃபிகேட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துருப்போம், கடைசியில் அதை மறந்துருப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கான ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்ஸு. செகண்ட் டாக்குமெண்டேஷன் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, அங்கே ஏடிஎம், சப்போஸ் உங்களுக்கு எதாவது எடுக்கணும் அமௌண்ட் இருக்கணும்னா ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. டாக்குமெண்டேஷன்னா வேறு என்ன சொல்லலாம், ஆமாம், ஆதார் கார்டு சொல்லிட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட அந்த பர்த் சர்டிஃபிகேட், எல்லா ஜெராக்ஸையுமே ஒரு 3 செட்டாக போட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் பர்சனலாக ஒன்று வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக எடுத்து வைக்க வேண்டியது. உங்களோட டிசி, 12th மார்க் ஷீட், இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, நீங்கள் ஒரு ஃபைல் போட்டு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினையும், அதாவது ஒரிஜினல்ஸையும் நீங்கள் கொண்டு போகலாம். சப்போஸ் நீங்கள் ஒரிஜினல் கொடுத்துருப்பீங்க காலேஜில், கொடுக்காட்டி கொண்டு போங்க. செகண்ட் வந்து கிளாத்திங்ஸ், உடல் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அவுட்டர் அப்பியரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு, இன்னும் நம்ம சேனலில் இருந்துட்டு நீங்கள் இன்னும் நீ வந்து கிளாத்திங்கில் கரெக்டாக இல்லைனா அது ரொம்ப வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து இன்னும் வீடியோ போட தூண்டி விடுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செக்ஷனாக கூட பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்பலாம் காசு செலவு பண்ணாதீங்க. நான் எதுக்கு வந்து 0 அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் தம்ப்லைனில் போட்டிருக்கேன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் வீட்லேயே நிறையா திங்ஸ் இருக்கும், நிறையா ட்ரெஸ்லாம், ஒரு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் போய் இந்த டைமில் போயிட்டு, நீங்கள் எப்படியும் ஒரு 1 மந்த்து, ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த டைமில் நம்ம காலேஜ் போகிறோம், இதுக்காண்டி போயிட்டு நம்ம வந்து அவ்வளோ காசு கொடுத்து ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் அம்மாவை போய் தொந்தரவு பண்ணுறது, அப்பாவை போய் தொந்தரவு பண்ணுறது வேஸ்ட்டு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 5-5 ஷர்ட் எடுத்துக்கோங்க. வெறும் 5-5 ஃபேண்ட்டு, 5-5 ஷர்ட்டு, அப்படி இல்லைனா 3-3 ஃபேண்ட்டு, 3-3 ஷர்ட்டு போதும். நீங்கள் வந்து துவச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த காலத்தில் கக்கன்லாம் பார்த்துட்டிங்கன்னா, காமராஜரோட போகும்போது ஒரே ஒரு வேட்டி, ஒரே ஒரு சட்டை மட்டும் தான் வச்சுருந்தார், அதை தான் மாற்றி மாற்றி துவச்சி போட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் நான் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் நான் போய், எங்கள் அம்மா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கணும். சும்மா அந்த புள்ளிங்க ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஜிகு ஜிகுன்னு அது மாதிரிலாம் போடாதீங்க. நீட்டாக ஃபார்மலாக ஒயிட், பிளாக்கு, கிரே, பிளாக், இது மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபேவரெட்டில் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ், ஒரு ஏன்னா நம்ம ஒரே ஒரு 4 o'clock 5 o'clock வரைக்கும் தான் மோஸ்ட்லி காலேஜஸ் இருக்கும், அதுக்கப்புறம் விளையாடுவீங்க. ஸோ உங்கள் ஸ்வெட் ஆகும், அதுக்கெல்லாம் டவல்ஸு, கர்ச்சீஃப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷார்ட்ஸு, உங்களோட அண்டர்வேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு அண்டர்வேர்ஸ் வந்து 5 மேலே வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்னர்வேர்ஸு, அண்டர்வேர்ஸ் ரெண்டுமே 5 மேலே வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீஷர்ட்ஸு, டீஷர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதை மறந்துடாதீங்க. ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, இதையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, வாட்ச்சு, இது மாதிரி இந்த கிளாத்ஸ் இல்லாமல் வேறு ஐட்டங்கள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்குள்ளே போவோம். ஏன்னா நம்ம போகிறதே மெயினாக படிக்கிறதுக்காண்டி தான். ஏன்னா அதை மறந்துட்டு போனோம்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு 2 டைரினாச்சும் வச்சுக்கோங்க. அந்த டைரியில் நீங்கள் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நோட்ஸ் இருப்பீங்க இல்லையா. சப்போஸ் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற பர்சனாக இருந்தால் 5 நோட்டு, உங்கள் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை நோட்டு வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுனா உங்கள் டைரியில் நீங்கள் என்னென்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதிக்கங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். காலேஜில் வந்து உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ இதை பண்ணுங்க, இதை படிங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம படிக்கிறதும் படிக்காதது நம்ம இஷ்டம். நம்ம வந்து படிக்கணும், அதுக்கு தான் போகிறோம், லட்ச லட்சமாக காசு கட்டி வேறு எதுக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணணுன்றதுங்கன்னா லேப்டாப்ஸு, அந்த அக்சசரிஸு, சார்ஜரு முக்கியமாக அதெல்லாம் மறந்துடுறாங்க. சார்ஜர், உங்களோட ப்ளூடூத்து, நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேட்டர்ஸு,
வாட்ச்சு வாட்சஸ்ஸு ஏன்னா வாட்ச் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபோனே எல்லாட்டையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. வாட்ச்சு, ப்ளூடூத்ஸு, இது மாதிரி ஐட்டம்ஸ். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம யார்ட்டையுமே சின்ன விஷயம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து யார்ட்டையும் நீங்கள் வந்து பிக் பண்ணக்கூடாது. பென்சில்லேருந்து, பென்லேருந்து, ஷார்ப்னர், எரேசரு, ஸ்கேலு எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிட்டால் நம்ம ஏன் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இங்கேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ஒவ்வொரு கடையாக போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் போகிற போகிற இடம் எந்த இடம் அது வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்காது. இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசென்ட் ஊராக இருந்தால் இந்த கடையில் இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சிடும். அங்கே போய் நீங்கள் இருக்கிற கடையில் தான் நீங்கள் நல்லதாக வாங்க முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. அண்ட் டாய்லெட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்க போகிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சாரி, அங்கே வந்து உங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து மோஸ்ட்லி பிளேட்ஸ் எல்லாம் அவங்கள தான் கழுவ சொல்லுவாங்க, துணியெல்லாம் அவங்கள தான் துவைக்க சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்களே தோச்சு தராங்கன்னா சூப்பர், நீங்கள் நான் ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்ந்துருக்கீங்க. எங்கள் ஹாஸ்டல்லாம் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் தான் தோச்சுக்கணும். முத முறையாக சின்ன பிள்ளைலேருந்து முத முறையாக தோச்சு பழக போகிறேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸாக என்னென்னா சோப்பு தூள், பாத்திரம் அந்த தேய்க்கிறது, வேறு என்ன ப்ரெஷ்ஷு, அப்புறம் பல் விளக்குறதுக்கு ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, மவுத் வாஷு, டங் கிளீனரு, இதெல்லாம் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கோங்க. யாராச்சும் ஏன்னா 2-3 வாங்கிட்டீங்கன்னா ஒன்று தொலைஞ்சிச்சுனா கூட எடுத்தீங்க, யார்ட்டும் கேட்க தேவையில்ல, அங்கேயே வாங்க தேவையில்ல. சோப்பு உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் தான் சோப்பு, நீங்கள் மேல் தேய்க்கிற நார், ஷாம்பு, ஹேர் ஆயிலு, ஜெல்லு, அப்புறம் நீங்கள் ஃபேஷியலுக்கு எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஐட்டம்ஸு. லேடிஸ் ஸோ லேடிஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்கள் பசங்க ஒரு 2-3 மேக்கப் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் குறைஞ்சது ஒரு 20-30 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து கர்ச்சீஃப்ஸு, வேறு என்ன யூஸ் பண்ணுவேன், பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே முக்கியமாக வந்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டாகும், உங்களோட பேர்ட் ஸ்மெல் வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்ப்ரே உங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸே அதில் தான் அடங்கியிருக்கு. உங்கள் நீங்கள் போனோடனே உங்களை எடுத்து காமிக்கணும் அந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப நல்ல பெர்ஃப்யூமாக வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்குள்ளே வந்திருக்கோம். என்னென்னா மெடிசின்ஸு. மெடிசின்ஸ்னால் என்னென்னா நானாக எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, எனக்கு எதுவும் ஆயிடாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இப்படி தான் நினச்சிட்டு அங்கே போய் அந்த நைட் டைமில் நீங்கள் இருக்க போகிற அந்த டைமில் எங்கேயும் எமர்ஜென்சிக்கு சப்போஸ் இல்லைன்னா உங்கள் கையில் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும்போது நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போகிறது தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னென்னா எதுக்காக மெடிசின் சொல்கிறேன்னா உங்களுக்குன்னு சஃபர்ஸ், ஏன்னா மனுஷனாக பார்த்துட்டா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும், உங்களுக்குன்னு எது பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா ஐ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் ஐக்கு தேவையான ட்ராப்ஸு, அப்புறம் எனக்கு வந்து சில டைம்ஸ் வந்து ரொம்ப தலைவலிச்சிச்சுன்னா அந்த தைலம், இதெல்லாம் மெடிசின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் வாளினி, அப்புறம் ஒரு ஆயில் வச்சுருக்கேன். அது வந்து எந்த வித அடிபட்டாலுமே அந்த எண்ணெயை நம்ம தடவிட்டோம்னா எந்த வித இரத்த காயங்கள், உள்வலிகள் எல்லாமே சரியாக போயிடும். அது மாதிரிக்கான காயங்கள், அப்புறம் காட்டன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பேண்டேஜு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்கு ஃபீவரு, கோல்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறது சப்போஸ் வந்துருச்சுன்னா கூட ஒரு 5 செட்ஸ் 10 செட்ஸுக்கு நீங்கள் மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் பக்கத்தில் இருக்க யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் இதை கொடுத்து உதவலாம். ஸோ லாஸ்ட் வந்து யூட்டென்சில்ஸு. சில தேவைப்படுற பொருட்கள் என்னென்னா பக்கெட்ஸு, கப்ஸு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து காலையிலேருந்து உங்களே நோட் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 2 நாள் நோட்ஸ் பண்ணிட்டு அந்த நோட் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா ட்ராவல் பேக்கு, ஒரு நல்ல ட்ராவல் பேக்லாம் இல்லைனா கூட நீங்கள் போய் காசு போட்டு ஒரு 10,000-5,000 வாங்கிட்டு இருக்கிறத யாரையும் கம்பல் பண்ணாங்க. கட்டை பை இருக்குது நம்மளுக்கு, நம்மளுக்கு அதை விட வேறு எதுவும் தேவையில்ல. ஸ்கூல் பை இருக்குது, அதில் கொண்டு போகிறது எதுவும் தப்பு கிடையாது. ஸோ யாரும் வந்து உங்களை ஏன்னா மித்தவங்களுக்காண்டி நீங்கள் ஒன்றும் வாழலை, உங்களுக்காண்டி நீங்கள் வாழ போகிறீங்க. ஸோ அந்த காசெல்லாம் பார்த்து செலவு பண்ணுங்கள். பக்கெட்ஸு, கப்ஸு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட மெடிசினுக்கு கொடுத்துருப்பீங்க. மெடிசனெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பாக்ஸு. நீங்கள் ஒரு ஸ்போர்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான தேவைப்படுற ஷூஸு, அந்த ஐட்டம்ஸு, ஒரு பேட்ஸு, பாலு, எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அது. ஸோ ஒரு நட்ஸு, வால்நட்ஸு, அந்த பாதாம் பால், அதெல்லாம் ஒரு தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழம்,
அந்த திராட்சை, ஸோ நைட்டு நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த கடுக்காய் பொடி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே போய் ஃபுட்டு ஒத்துக்கலைன்னா கூட அந்த கடுக்காய் பொடியை போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா காலங்காத்தால் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான திங்ஸ். இன்னும் நீங்கள் எதாவதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ, மோஸ்ட்லி மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் நீ ஏதாச்சும் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, லாஸ்ட்டாக வந்து பசங்களுக்கு கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு போய்க்குவோங்க, கூலிங் கிளாஸ் பர்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்குவோங்க. ஏன்னா காசு வச்சுக்க போக உங்களுக்கு வந்து அவ்வளோவா வச்சுக்காதீங்க. அமௌண்ட் எப்போதுமே பேங்க்லேயே வச்சுருங்க, ஏன்னா கையில் இருந்தால் செலவாயிரும். மோஸ்ட்லி சில அமௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 10 ரூபாயோ ஒரு 100 ரூபா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு அவ்வளோவெல்லாம் நீங்கள் காலேஜில் போய் செலவு பண்ணாதீங்க, மோஸ்ட்லி செலவு பண்ணாதீங்க. ஹாஸ்டல்லே உங்களுக்கு எல்லாமே தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், புக்ஸு கொண்டு போங்க. ஒரு 2 புக்குனாலும் சிலர் ஹிஸ்ட்ரி வாழ்க்கை வரலாறு, விவேகானந்தர், அப்துல் கலாம், அது மாதிரி வாழ்க்கை வரலாறு புக்ஸை கொண்டு போங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு படிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை.